அடுத்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு நம்ம யூதர்கள் தான், யூத கலாச்சாரம், யூத கைகூலிகள் தான் மிகப்பெரிய ஆதாரமா, அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லிட்டோமா, அல்லாவுக்கே உருவம் இருக்குன்ட்டாங்க இவங்க. இவங்க யூதர்கள் தான், யூத கைகூலிகள் தான், உருவ வழிபாட்டுக்காரர்கள் தான் அப்படின்றாரு. அல்லாவுக்கு உருவம் இருப்பதாக நாம சொல்றோமா, அல்லாஹ் சொல்றானா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், தன்னுடைய இரண்டு கைகளால் ஆதமை படைத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், என்னுடைய இரண்டு கைகளும் இருந்தே இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவனுக்கு பார்க்கக்கூடிய கண் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் மறுமையில நம்மளை எல்லாம் பார்க்க முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய கெண்டை காலை வெளிப்படுத்துவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவனுடைய கெண்டை காலை அவன் திறந்தவுடனே நாம் எல்லாம் சுஜூதில் விழுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பௌர்ணமியினுடைய இரவுல எப்படி நாம சந்திரனை முழுவதுமாக பார்க்கிறோமோ அந்த மாதிரி அல்லாஹ்வை நாம் மறுமையில பார்ப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ப இவ்வளவு ஆதாரம் இருக்கின்றது, நரகத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நரகமே நீ நிரம்பி விட்டாயா, ஹலிம் தலாக்கி நிரம்பிட்டாயா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அது இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேட்கும். அல்லாஹ் தன்னுடைய குதிங்கால வச்சு நரகத்தை ஒரு மிதி மிதிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய சாயல்ல ஆதமை படைத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதனாலதான் நீங்க மற்ற மனிதர்களை மூஞ்சில் அடிக்காதீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி அல்லாஹ்வுக்கு உருவம் இருப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டியிருக்கக்கூடிய ஏராளமான வசனங்களை வைத்து நாம சொல்றோம் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது. இது யூத கைகூலிகள், நம்ம யூதர்களுடைய கலாச்சாரம், யூதர்கள் இந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப யூதன் வந்து வாயில சோறு தின்னா நீ என்ன எதுல திம்ப, யூத கலாச்சாரம் சொல்லிட்டு யூதன் உன்னை உருப்படியானது சொல்லிருப்பான்ல, உருப்படியானது சொன்னா அவன் காலால நடக்கிறான், நீங்க கையால் நடக்க வேண்டியது தானே. யூத கலாச்சாரத்தை நான் பின்பற்ற மாட்டேன், அவங்க எல்லாரும் வந்து பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவன் எல்லாம் டிரெஸ் போட்டுக்கிட்டு நட மாட்டிக்கிட்டு இருக்கான், அதனால நான் எல்லாத்தையும் அன்று சொல்ல முடியுமா, என்ன சொல்ல வருகின்றீர்கள், அவன் நல்லது செஞ்சா அவன் வந்து உள்ளத சொல்லியிருக்கான் அதுல, அப்படி எடுத்துட்டு போ. அல்லாஹ்வுக்கு உருவம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், சொந்த கருத்து இல்ல. இத சொன்னா இவங்க வந்து சிறுக்கு வச்சுட்டாங்க, நம்ம சிறுக்கு வைக்கிறோமா, இப்படி சொல்லி உருவம் இருப்பதாக சொல்லி நாம சிறுக்கு வைக்கிறோம் என்று சொல்லுகின்றீர்களே, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, அவர் என்ன சொன்னாருன்னு அவர் மறந்துட்டாரான்னு தெரியல. அல்லாஹ்வுக்கு உருவம் இருப்பதாகவும், ஏன்னா உருவம் இருந்தாதானே மறுமையில பார்க்க முடியும், உருவமே இல்ல எப்படி பாக்குறது, ஒரு பொருளுக்கு உருவமே இல்ல எப்படி பார்க்க முடியும், விளக்கத்தை பாருங்க. அதுக்கு அந்த இறைவனை பார்வைகள் அடையாது, ஆனால் இறைவனோ மற்ற பார்வைகளை எல்லாம் அடைந்து கொள்வான் அப்படின்னு. இந்த வசனத்தை வச்சுட்டு பார்வைகள்லாம் இறைவன் அடையாதுன்னு இருக்குதுல, அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி பார்க்க முடியும், சம்பந்தம் இல்லாம அப்படி பார்த்தா அப்ப மறுமையை மத்திய எப்படி பார்க்க முடியும். இப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே புறக்கண்ணால் பார்க்கவில்லை சொல்லக்கூடியவர்கள் கூட மறுமையிலே நல்லடியார்கள் இறைவனை பார்ப்பாங்க என்று ஒப்புக் கொள்கிறார்கள். அப்ப இந்த வசனத்துலதான் இருக்குதுல பார்வைகள் இறைவன் அடையாதுன்னு, அப்ப மறுமையில எப்படி பார்க்க முடியும், அந்த கொள்கைக்கு இந்த வசனம் முரணாகவும் அமையும். அதனால் இந்த வசனத்துக்கு எப்படி பொருள் கொள்ளணும் அப்படி பொருள் கொள்ளணும். இறைவனை முழுமையாக மற்ற பொருட்களை நம்ம பார்க்கிறோம்ல அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு பொருள் நம்ம பார்த்தா உயரம் என்ன, அதே போல அகலம் என்ன, அதோட நிறம் என்ன, கருப்பா செவப்பா எல்லாம் புரிஞ்சு கொள்றோம்ல, எத்தனை அடி உயரத்தில் இருக்கிறாரு, அவர் தலையிலிருந்து கால் வரைக்கும் பாக்குறோம். இந்த மாதிரி இறைவனை பார்க்க முடியாது, முழுமையாக பார்க்க முடியாது அப்படிங்கறத அர்த்தமே தவிர அறவே பார்க்க முடியாதுங்கிறது இல்ல. அறவே பார்க்க முடியாது என்னன்னா மறுமையில இறைவன் பார்க்க முடியாது, ஆனா இறைவன் பார்க்க முடியும் என்று சொல்லதான் சொல்லிருக்கிறாங்களே, ஆனா இறைவன் பார்க்க முடியும் என்று சொல்லதான் சொல்லிருக்கிறாங்களே, ஆனா இறைவன் பார்க்க முடியும் என்று சொல்லதான் சொல்லிருக்கிறாங்களே, நம்மளும் பார்க்கத்தானே போறோம். அப்ப நம்ம தகுதிக்கு எப்படி பார்க்க போறோமோ அந்த மாதிரிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு இறைவனை பார்த்தார்கள் அப்படிங்கறத நம்ம ஒப்புக்கொண்டு ஆக வேண்டும். எவ்வளவு விளக்கமா சொல்றாரு பாருங்க. அப்புறம் எப்படி மறுமையில பாக்குறது, மறுமையில பாக்கலாம் அப்படின்னாலே உருவம் இருக்குன்னு தானே அர்த்தம், ஒண்ணுமே தெரியல, நல்லா தெரியுதா பாருங்க, சிறப்பா தெரியுதா பாருங்க, உடனே எல்லாம் இருக்கிறாள் தெரியுது தெரியுது அப்படின்னா அது பாக்குறதா, உருவம் இருந்தா தான் பார்க்கவே முடியும். தெல்ல தெளிவா சொல்றாரு, ஏதாவது வந்து நிறம் உயரம் கருப்பு எவ்வளவு சிவப்பா என்ன ஏது எல்லாத்தையும் விளக்குறாரு. அப்படி முழுசா பாக்குறதுன்னா அப்படித்தான், அப்படி மறுமையில பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அப்ப யாரு யூத கைகூலி சொல்லுங்க, நீங்களே உருவம் இருக்குன்றத உங்களுடைய வாயில இருந்தே ஒத்து இருக்கீங்களே, அப்ப பதில் சொல்லுங்க.